நிபந்தனையின்றி அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு. மக்களின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் தொடங்கிய நிலையில் மாநிலம் முழுவதும் 95 விழுக்காடு பேருந்துகள் இயக்கம். வேலை நிறுத்தம் மேற்கொண்டுள்ள ஊழியர்கள் பணிக்கு திரும்ப அமைச்சர் சிவசங்கர் வேண்டுகோள். திண்டுக்கல் மாவட்டத்தில் 4 மணி நேரம் விடாமல் கொட்டிய கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீரால் நகரின் பல பகுதிகள் வெள்ளக்காடானது. ராமநாதபுரத்தில் பெய்த கனமழையால் காய்கறி சந்தை பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கியது. தொடர் மழையால் 50 ஆண்டுகளுக்கு பின் நிரம்பிய செம்மன் குண்டு ஊருணி. சீர்காழியில் கொட்டிய கனமழையால் 4 நாட்களாக நீரில் மூழ்கி கிடக்கும் நெற்பயிர்கள். அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் வீணானதாக வேதனை. குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் மண் சரிவு. உதகை மேட்டுப்பாளையம் இடையேயான மலையிறையில் வரும் 11ஆம் தேதி வரை ரத்து. மாநில அரசால் வழங்கப்படும் மத சிறுபான்மையினர் கல்வி நிறுவனம் என்ற அந்தஸ்து சான்றிதழ் இனி நிரந்தரமானதாக வழங்கப்படும். சிறுபான்மையினர் நலன் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து கருத்து கேட்பு. சபரிமலையில் நாளை முதல் நேரடி பதிவு நிறுத்தம். பக்தர்களின் வருகையை கட்டுப்படுத்த நடவடிக்கை. வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரிய முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸின் மனு தள்ளுபடி. மேல்முறையீடு வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றம் தீர்ப்பை அறிவிக்க தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பெருந்துறை சிப்காட் கழிவுநீரை வெளியேற்ற புகாரில் ஜவுளி ஆலையின் மின் இணைப்பு துண்டிப்பு. அனுமதியின்றி இயங்கி வந்த 6 ஆலைகளின் தண்ணீர் இணைப்பை துண்டித்து சிப்காட் அதிகாரிகள் நடவடிக்கை. உடுமலை அருகே திருமூர்த்தி மலையில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளம். அமனலிங்கேஸ்வரர் கோயில் முழுக்க நீர் சூழ்ந்ததால் பக்தர்கள் செல்ல தடை. கூகுள்
பூங்குளில் அதிகம் தேடப்பட்ட தக்காளி, வெங்காயம், உருளை கிழங்கு விலை நிலவரம். ஐசிஆர்ஏ அமைப்பு நடத்திய ஆய்வில் சுவாரஸ்யமான தகவல். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளதால் நிபுணர்கள் குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டியதில்லை. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் கூடுதல் பதில் மனு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.